ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரீட். எந்தெந்த மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது, வாங்க விரிவாக பார்க்கலாம். தமிழகம் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழக வடகடலோர மாவட்டங்கள், தென் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். நாளை தென் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். வருகின்ற ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1-2 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் காலநிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மேகமூட்டம் சாரல் மழையால் குளிர்கின்றது. நீலகிரியில் திடீரென காலநிலை மாற்றம் ஏற்பட்டு மேகமூட்டம் மற்றும் சாரல் மழை பெய்ததால் குளிர் அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஜூன் மாதம் துவங்கி 2 மாதங்கள் தென்மேற்கு பருவமழை பெய்யும். பின் அக்டோபர் மாதம் துவங்கி 2 மாதங்கள் வடகிழக்கு பருவமழை பெய்யும். அதன் பின் பிப்ரவரி மாதம் வரை கடும் உறைப்பனி காணப்படும். இச்சமயங்களில் பெரும்பாலான நாட்களில் பகல் நேரங்களில் கடும் வெயிலிலும் இரவில் உறைப்பனி காணப்படும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு காலம் தவறி மழை பெய்து வருகிறது. பொதுவாக ஜனவரி மாதங்களில் மழை பொழிவு இருக்காது. ஆனால் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பெரும்பாலான நாட்களில் மழை பெய்தது. இதனால் பனிப்பொழிவு குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் முதல் நீலகிரி மாவட்டத்தில் உறைப்பனி வீழ்த்து வாங்கியது. கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக பனிப்பொழிவு காணப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் முதல் நீலகிரி மாவட்டத்தில் காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் முதல் பெரும்பாலான பகுதிகளில் கடும் மேகமூட்டம் காணப்பட்டது. நேற்று முன்தினம் இரவு ஊட்டி, மஞ்சூர், குன்னூர், கோத்தகிரி போன்ற பகுதிகளில் மழை பெய்தது. நேற்று பெரும்பாலான பகுதிகளில் சாரல் மழை மற்றும் மேகமூட்டம் காணப்பட்டது. ஊட்டியில் நேற்று காலை வெயில் அடித்த போதிலும் பிற்பகலுக்கு மேல் மேகமூட்டம் காணப்பட்டது. இதனால் குளிர் அதிகமாக காணப்பட்டது. நேற்று முன்தினம் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழையின் அளவு மில்லி மீட்டரில் ஊட்டி 1.8, குந்தா 13, கிண்ணக்கொரை 14, அப்பர் பவானி 2, பாலகுலா 10, குன்னூர் 33, பள்ளியாறு 32, கேத்தி 6, கோத்தகிரி 18, கொடநாடு 5. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.